தலை குனிந்து என்னை பா. தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் என்றது புத்தகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி அண்ட்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா, சென்னை புக் ஃபேரில் இருக்கோம். இந்த புக் ஃபேர் எங்கே நடக்குதுன்னா, YMCA நந்தனத்தில் நடக்குது. பா, எவ்வளோ பெருசாக இருக்குல்ல! இதுவே பெருசாக இருந்தால் உள்ள சா நிறைய புக் இருக்கும். எனக்கு தேவையானது நிறைய புக் இருக்கும், நானும் நிறைய வாங்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பா, இங்கே எவ்வளோ புக்ஸ் இருக்குது பாருங்கள். எனக்கு எதை வாங்குறது எதை எடுக்கிறதுனே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பா, நீங்கள் என்னென்ன புக்ஸ்லாம் இருக்குதுன்னு நாங்கள் வீடியோவில் காமிச்சுக்கிட்டே வரேன், நீங்களும் பார்த்துக்கிட்டே வாங்க. Thank you.
சமூகத்தில் இருப்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ அதனால மீனிங் ஆஃப் மணி சேஞ்ச் அதுதான் சொல்ல. ஒரு காலகட்டத்தில் பணத்துக்கு மாறி எந்த மீனிங்கும் கிடையாது, அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதுக்கு பிறகு ஒரு பண்டமாற்றம் ஒன்று இருந்துச்சு, நான் கத்திரிக்காய் கொடுத்தா நீ மாங்காய் கொடுப்பேன் முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பணமும் ஒன்று வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீ ஒன்று கொடுப்ப, அதுக்கு இணையாக நான் ஒரு காசு கொடுப்பேன். அப்போ பணம் என்பது ஒரு பொருளை பெறுவதற்கான ஒரு வணிக வழி, பரிவர்த்தனைக்கான ஒரு ஏற்பாடு. இதுதான் ஒரு காலகட்டம். அதுக்கடுத்த மனுஷன் கண்டுபிடிச்சா பணம் இருக்கிறவனா கொஞ்சம் பயப்படாங்க, அதிகாரம் என்பது பணம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பணத்தை நிறைய வைக்கிறவன் நிலங்களை கொண்டு வந்தான், நிலங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலைக்கு வந்தாங்க. அவங்களாம் எங்களுக்கு இந்த புக் பார்க்கு வெளியே ஃபுட் கோர்ட் இருக்கு, உங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ் நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாம். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன், நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய ஃபுட்லாம் இங்க நிறைய இருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக் ஃபேரை நல்லா சுற்றி பார்த்தீங்களா? நீங்களும் உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு நிறைய புக்ஸ் வாங்கிட்டாங்க. இந்த புக் ஃபேர் எது வரைக்கும் இருக்குன்னா January 22 வரைக்கும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.